பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வாட் ஐ ஈட் இன் எ டே, அதாவது இன்றைக்கான நாளில் நான் என்னென்ன ஃபுட்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்றது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் மார்னிங் எஞ்சோன்னு வந்துட்டு சத்து மாவு கஞ்சி தான் எனக்கு. மேபி சில பேர் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறாரா இருந்தீங்கன்னா அது குடிப்பீங்க இல்லையா, எனக்கு அது பழக்கமே இல்லை, அதனால சத்து மாவு கஞ்சி தான். அண்ட் நீங்களும் என்னென்னலாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அது குளிச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்ட வந்து நான் இப்படி தான் வந்து நடந்துகிட்ருப்பேன்றதோட எனக்கு கொஞ்சம் நேரம் அங்கே வெளியே இருக்கிறதும் பிடிக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதோட. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு 2 days வந்து கேரட் ஜூஸ், 2 days வந்துட்டு கருவேப்பிலை ஜூஸ், இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கான டேயில் வந்து நான் குடிக்கல, வேறு ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக ட்ரை பண்ணாது, உங்களுக்கு பின்னாடி வரும். அண்ட் நான் சும்மா வந்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணலான்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் பண்ணுறதை பார்த்துட்டு அம்மா தாயே நீ எதுவும் பண்ணாங்கன்னா நான் சின்ன வெங்காயமே போட்டு பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய வெங்காயோட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு தரும் அப்படின்றனால அது வந்து குருமாக்கு ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரோட்டீன் தோசை நான் தான் அதுக்கு பேர் வச்சேன், ஈஸியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு தோசையாக வந்து சுட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் 1 இல்லை 2 சாப்பிட்டாலே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும், வயிறு அப்படியே ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு மார்னிங் டைமில் இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து அன்றைக்கி தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வந்துட்டு எனக்கு தோசை அப்படியே லைட் கலரில் வந்துச்சு. நீங்கள் சப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உண்மையாலுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையும் நல்லா ஒரு மாதிரி லைட் ரெட் கலரில் வரும், அதை பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அடுத்தடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் டைமிங்கும் ஆட் பண்ணியிருப்பேன், இந்த டைமில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்சாரோட பிளட் பியூரிஃபையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வன்சார் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஷீல்ட் ஆஃப் 100 years old லீகசி பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஆயுர்வேதிக் விஸ்டம், ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் ஒரு பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்தா பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும், அதுக்கப்புறம் க்ளோயிங் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆக்னே ஸ்கின் இருக்கனாலுமே அதோட மார்க்ஸ்லாம் நல்லா ட்ரீட் பண்ணும், பிளமிஷஸையும் நல்லா ட்ரீட் பண்ணும். ஸோ இது எப்படி கன்சியூம் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆஃப்டர் லன்ச் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். டெய்லி ட்வைஸ் கூட நீங்கள் வந்துட்டு இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். 15 to 30 ml ஆஃப் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய ஸ்பூன் இருக்கனால நான் 2 ஸ்பூன் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட், அதாவது அனாத்மோல், அதுக்கப்புறம் வந்துட்டு ரக்ஷோதக்குன்னு சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாகவே நல்ல ஒரு ரேடியண்ட்டான ஒரு ஸ்கின் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஈச் அண்ட் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அனாத்மோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் டெக்ஸ்சரான ஒரு ஸ்கின் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரக்டா வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின், அதாவது ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்குன்னா அது நல்லாவே ட்ரீட் பண்ணி கொடுக்கும். ஹரிட்ரா வந்துட்டு உங்களுக்கு பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் ரோசஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் க்ளோ அண்ட் ஸ்மூத்தனான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்கும். அண்ட் அமல்ஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பெயின் கில்லர் உங்களுடைய மென்ஸ்ட்ரல் கிராப்ஸ்க்கு. இது வந்துட்டு நேச்சுரலான ஒரு டீடாக்ஸிஃபை உங்களுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கசக்கும், பட் ஸ்கின்னுக்கு நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பனானா மில்க் ஷேக் வந்து நான் எடுத்துக்கிறது. முன்ன வீடியோஸில் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், நடுவில் என்ன ஒரு குளறுபடி ஆச்சுன்னு தெரியல, அப்படியே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஒரு 1 week-ஆக. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருப்போன்ட்டு. பசும்பால், அதுக்கப்புறம் பனானா, முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம், அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி தான் நான் அரைப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock மேலே வந்து நான் எடுத்துப்பேன் ஃபுல்லாக. சப்போஸ் நடுவில் ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு கேரட் ஜூஸ், கிரேப் ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறேன்னா இந்த மில்க் ஷேக் பார்ட் வந்து அப்படியே ஈவினிங் டைமாக மாறிடும். ஒரு 6 o'clock கிட்டே வந்து நான் இது சாப்பிட்ற மாதிரி பண்ணிப்பேன். அடுத்தடுத்து சாப்பிட்டா கண்டிப்பாக கொமிட்டிட்டு வந்துடும், அதனால் நடுவில் கேப் விட்டு சாப்பிட்டா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கிளிப் தான். நான் வந்துட்டு சப்போஸ் அந்த ஜூஸும் குடிக்கல, பனானா மில்க் ஷேக்கும் சாப்பிடல அப்படின்னா வெறும் செவ்வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சாப்பிட்ருவேன். இந்த கிளிப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹேர் மாஸ்க் டே இருக்கு இல்லையா, அப்போ வந்து நான் பண்ணது தான். கோகோனட் மில்க் வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஃபுல்லாக ஹேர்க்கெலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஷூட் இருந்தது, ஹேர் வாஷ் டே ஷூட்டு, அதனால் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கான டேயில் வந்துட்டு எனக்கு 2 ஷூட் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நான் ஓடி வந்துட்டேன். அதனால் வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நாள் எனக்கு நடக்கும், அப்போ வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக நான் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். So fruits in the matter dry fruits adhigama saaptingale hair nalla strengthana irukum follicles weak ah irundha hair fall issues adhigama varum nariya per dm la ketadana na solren adha dry fruits undu adhigama edutukonga adukapra lunch ku vandu naan indha mari lemon rice um adukapra vandu gobi 65 enakku romba pidikum na proper ah food saaprannaale edaachum or nadula kolarpadi panniruven ena complete neatana or diet vandu na follow panna maten appadiye nadula indha madri foods la saapranalum fruits dry fruits adhigama eduthu nanu இது வந்து நார்மல் பிரெட் நடுவுல ஏதோ பொட்டேட்டோ ஸ்டஃப் வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்காச்சும் ஒரு நாள் தானே அப்படி நான் வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் என்னவா இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சப்பாத்தி இல்லை தோசையாக தான் இருக்கும் அன்னைக்கு வந்துட்டு கீ தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஸோ டேவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது நைட்டு அதாவது ஒரு 9 o'clock பக்கம் என்ன பண்ணுவேன்னா பசும் பாலில் தேன் மிக்ஸ் பண்ணி நான் வந்து சாப்பிட்ருவேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்ருவேன் ஸோ இந்த டேயில் இதெல்லாம் தான் நான் வந்து பண்ணது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் கேர்ள்ஸ் பாய்.